Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் பருக்கள் விரைவில் நீங்க டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்த் மற்றும் பியூட்டி சம்பந்தமா எந்த டவுட்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உடனே நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். பருக்களால் கஷ்டப்பட்டால் துளசி இலையை அரைத்து பேஸ்ட் செய்து பருக்களின் மீது வைத்து உலர வைத்து கழுவ வேண்டும். இப்படி வாரம் 3 முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். துளசியை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை டோனர் போன்று பயன்படுத்தலாம். யோகா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்துவதோடு பல சரும பிரச்சனைகளையும் குணப்படுத்த உதவும். அதற்கு வாயில் காற்றினை நிரப்பி சிறிது நேரம் கழித்து மெதுவாக காற்றினை வெளிவிட வேண்டும். இப்படி தினமும் 10 to 12 நிமிடம் செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம். மஞ்சள் மற்றும் இஞ்சியை சரிசமமாக எடுத்துக்கொண்டு அரைத்து பேஸ்ட் செய்து இரவில் படுக்கும்போது பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ வேண்டும். இப்படி ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் விரைவில் குணமாகும். பலரும் குளிர்ந்த நீரில் தான் முகத்தை கழுவோம். ஆனால் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவினால் சருமத்தில் எண்ணெய் பசையின் சுரப்பு அதிகரித்து அதனால் பருக்கள் வரும். எனவே வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவ வேண்டும். உணவில் கசப்பான உணவுப் பொருட்களை சேர்ப்பதால் அவை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு சருமத்தில் எண்ணெய் சுரப்பையும் கட்டுப்படுத்தும். எனவே கசப்பான உணவுப் பொருட்களான பாகற்காயை வாரம் ஒரு முறை உணவில் சேர்ப்பதோடு தினமும் சிறிது வேப்பிலையை உட்கொள்வது பருக்கள் வருவதை தடுக்குவதோடு உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். தக்காளியை அரைத்து சாறு எடுத்து அந்த சாற்றினை தினமும் இரவில் படுக்க முன் முகத்தில் தடவி வந்தால் முகம் பருக்களின்றி பொலிவோடு இருக்கும். சந்தன பொடியை வேப்பிலை தண்ணீர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும். இப்படி செய்தால் சருமத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கி சருமம் பிரகாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.